ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தோம்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான். அவேர்னஸ் வீடியோஸ் வந்து நிறைய உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அவேர்னஸ் வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம்லையும் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அவேர்னஸ் வீடியோ. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன நினைச்சிருக்கோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு வந்து நம்ம போய் டைரெக்டாக என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தா, போய் ஒரு காலேஜ் நம்ம ஜாயின் பண்ணி என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த காலேஜில் படிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில பசங்க விவரமாக என்ன பண்ணுவாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் அட்மிஷன் போட்டுருவாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் நமக்கு என்னாகும் சொல்லி பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து ஃபஸ்ட்டு என்னாகும், ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் தான் அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் தான் பேராமெடிக்கல், அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பிஎன்ஓஎஸ், அதுக்கப்புறம் டிப்ளமோ அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் டிப்ளமோ பேராமெடிக்கல். இந்த மாதிரி தான் வரிசை என்னாகும் சொல்லி பார்த்தா கவுன்சிலிங் நடக்கும். அப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நான் அட்மிஷன் போட்டுட்டு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கோ இல்லை வந்து அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்கோ அட்டன் பண்ணலாமா? இது நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் இருக்குது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு வருஷத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் சரியா. அப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அட்மிஷன் போடலாம். இன்னும் அதை விட ஒரு மேல்படி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில காலேஜஸ் மட்டும் நல்லா கவனிக்கணும். சில காலேஜஸ் மட்டும் இன்ஜினியரிங் காலேஜில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போயே அட்மிஷன் ஒன்று போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பசங்களுக்கு நல்ல விஷயம் பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் உங்களே கவுன்சிலிங் மூலயமாவே உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்றோம், நாங்கள் கவுன்சிலிங் மூலயமாவே நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில காலேஜஸ் மட்டும்தான் தெளிவாக இந்த விஷயத்தை சொல்லுவாங்க. அந்த மாதிரி காலேஜஸ் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, டிசிஷன் பாக்ஸில் நான் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த மாதிரி காலேஜஸ் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். இதை ஏன் நான் சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் அட்மிஷன் போட்டுட்டு அங்கே இருக்க என்விரான்மெண்ட்டலும் அங்கே இருக்க உங்களுக்கு அந்த சூழ்நிலையும் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா, நீங்கள் இன்ஜினியரிங்க்கு என்ன பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்ல காலேஜ் கிடைச்சாலும் அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை அங்கே இருக்க ஒரு சூழ்நிலை உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே வரமாட்டீங்க. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தேன்னா, என்னோட பெஸ்ட் அட்வைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தேன்னா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அட்மிஷன் போட்டுட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மற்ற கவுன்சிலிங்லாம் அட்டன் பண்ணலாம், அது ஒரு விதம். ஆனால் நான் சொல்லக்கூடிய என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக உங்களுக்கு என்ன காலேஜ் வேணுமோ அந்த காலேஜில் போய் அட்மிஷன் போட்டுட்டு அந்த காலேஜில் நீங்கள் தெளிவாக ஒரு விஷயம் சொல்லிடணும், எனக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அட்மிஷன் வேணாம், நான் வந்து என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தேன், என்னோடய கட் ஆஃப் வந்து இவ்வளோ தான், என்னோடய கட் ஆஃப் வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் மூலயமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அட்மிஷன் வந்து எங்களுக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக கவுன்சிலிங் மூலயமா அட்மிஷன் போட்டால் தான் உங்களுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதாவது டைரெக்டாக போய் அட்மிஷன் போட்டாலும் நீங்கள் என்ன பண்ணணும், கவுன்சிலிங் மூலயமா எங்களுக்கு மேக்ஸிமம் எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். இந்த விஷயத்தை சொல்லாமல் என்ன பண்ண வேணாம், அட்மிஷன் நீங்கள் போட வேணாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.